ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பிஎஸ்ஜி காலேஜோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட கோயம்புத்தூர் தமிழ்நாடு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த காலேஜில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபீஸ்னால் இங்கே வந்து நிறைய பேர் என்னங்கிறாங்கன்னா 9 ஹாஸ்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் 5 ஹாஸ்டல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வெளியூர்லேருந்து வரீங்க, வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் தங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அவுட்டிங்கில் உங்கள் ரிலேஷன்ஸ் வீடோ அல்லது நல்லா சேஃப்டியான இடமா இருந்தால் அங்கே பார்த்து தங்கிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்பவுமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டீல் பண்ணுறாங்க, வீட்டுக்கு விட மாட்டுறாங்க 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு ரொம்பவுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் ரெய்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் 2014 13th batch 14th batchலேயே பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து 3 டேஸ், இப்போவும் 3 டேஸ்க்கு நான்வெஜ் கொடுக்குறாங்க. நான்வெஜ் வந்து அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, வேகிறதே இல்லை, அப்புறம் ஸ்பா என்ன அவங்களுக்கு என்ன சொல்கிறது நல்லா குக் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 or 6 மெம்பர்ஸ் இருக்கிற ரூம்லேயே உங்களுக்கு 50,000 மேலே தான் வருது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் இல்லை வேறு வழியே இல்லை நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ஹைஃபையாக எதிர்பார்க்க பொண்ணுகளுக்கு ரொம்ப டேஞ்சர், ஓகேங்களா. பாத்ரூம் ஷேரிங் அப்படி தான், பாய்ஸை வந்து அவுட்டிங்கில் விடுறாங்க சரிங்களா. பாய்ஸ் ஹாஸ்டலில் ஃப்ரீடம்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது, நீங்கள் வெளியே போகலான்னா. ஆனால் கேர்ள்ஸ்க்கு வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. 2014th பேட்சில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 o'clock காலேஜ் முடிஞ்சால் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வெளியே இருந்துக்கலாம், வெளியே போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 5 மேலே விட மாட்டாங்க. அண்டு 8 o'clock நிலா மூற்றம் இருக்கும், அதுக்கு போய்க்கலாம்னு சொல்லுவாங்க காலேஜ்குள்ளேயே. ஆனால் இப்போ வந்துட்டு அதுக்குமே ஒரு அளவுக்கு தான் ஃப்ரீடம் தராங்க, ரொம்ப வெளியே விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் வருது. ஸோ நீங்கள் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 1 week கழித்து, அதாவது அப்போவே கேட்பாங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அட்மிஷன் போடும்போதே நீ ஹாஸ்டலில் இருந்துக்கிறியாமான்னு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து எதுக்கும் உங்கள் சீனியர்ஸ்கிட்ட நல்லா விசாரிச்சுக்கோங்க. சீனியர்ஸ்கிட்டையும் பேசுகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். வேறு ஏதாவது தெரிஞ்சவங்க கிட்ட கூட நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் கே, நான் என்னோடய கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நான் எல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எது வந்து கரெக்டுன்னு தோணுமோ சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால் சொல்லிட்டேன். இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து இந்த சுச்சுவேஷனில் என்னால் இருந்துக்க முடியும், எனக்கு வெளியெல்லாம் போக இஷ்டம் இல்லை, வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல ஒரு 3 மந்த், அது யாருனாலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அம்மா அப்பா பார்த்தாகணும், அட்லீஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. 2 வாரத்துக்கு ஒருக்கா நான் போகணும் அப்படிங்கிறதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அது வந்து இப்போதைக்கு இல்லைங்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஹாஸ்டல் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஹாஸ்டல் சூஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் சரிங்களா. அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இதுதான். நான் ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. லாஸ்ட்டில் வந்துட்டு போயிட்டு ஏண்டா இங்கே சேர்ந்தோம், இந்த ஆனால் நம்ம ஹாஸ்டலில் தான் படித்தாலுமே அப்படிங்கிற இதெல்லாம் இருந்தால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் பேட்ச்லேயே வந்து வெளியே அவுட்சைட் ஹாஸ்டல் பார்த்துட்டாங்க. ஹோப்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு என்ன ஃபுட்டு தான் ப்ராப்ளமாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி 3 வருஷம் தங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேசாமல் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி தனியாக வீடு கூட எடுத்துக்கலாம். அம்மா கூட்டிகிட்டு வந்து அப்பா ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த மாதிரி இருந்தால் சரிங்களா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் யோசித்து எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 வருஷம் வந்து நீங்கள் இருக்கணும், அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் தான் திங்க் பண்ணிக்கணும். அண்டு காலேஜ் பற்றி இவ்வளோதான் டீட்டெயில்ஸு. 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிற ஒரு டிப்ஸஸ் தான், ஓகேங்களா. ஸோ மெயினெல்லாம் இது கிடையாது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு மோர் வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வரும், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய், டேக் கேர்.